யூடியூப் ஓப்பன் பண்ணோடனே சூர்யா ஸ்பேஸ் அகாடமின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் சேனல் வந்து வரும் பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா 39.5K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும், மோர் தென் 400 வீடியோஸ் வந்து இருக்கும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குல்ல, அதையும் கிளிக் பண்ணுங்கள். மேலே வந்து ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வேகமாக வந்து உங்களுக்கு வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மொபைல்லையும் வந்து இப்படியே தான் இருக்கும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஹோம் இருக்கும், வீடியோஸ் இருக்கும், பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா நாங்கள் வச்சிருக்க பிளேலிஸ்ட்லாம் உங்களுக்கு வரும் பாருங்கள். சோசியல் சயின்ஸ் குரூப் ஆஃப் 4 ஸ்பெஷல் சீரியஸ், ஜாக்ரஃபி, அதுக்கப்புறம் ரீசனிங், இது போல் உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்லாம் இருக்கும். பயாலஜி அதாவது NCERTலேருந்து நம்ம பயாலஜி நீட்டுக்காக ஸ்பெசிஃபிக்கலாக நீட்டுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலம் அனலிடா பார்க்குறோம். ஃபைலம் அனலிடா பார்க்குறோம். இது வந்து என்னன்னா தே மேபி அக்வாட்டிக்காக இருக்கலாம், மெரெயின் ஃப்ரெஷ் வாட்டர் ரெண்டுலேயுமே, தே மேபி அக்வாட்டிக் மெரெயின் ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கலாம், அல்லது டெரஸ்ட்ரியலாகவும் இருக்கலாம், அதாவது நிலத்தில் வாழக்கூடியதாகவும் இருக்கலாம். சரிங்களா? தே மேபி ஃப்ரீ லிவிங், அதாவது ஃப்ரீ லிவிங் அப்படின்னா எந்த எதையும் சார்ந்து இல்லாமல் அதே சமயம் வந்து ஒட்டுண்ணியாகவும் இருக்கலாம், பேராசிட்டிக்காகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தே எக்ஸிபிட் ஆர்கன் லெவல் சிஸ்டம். சரிங்களா? பாடி ஆர்கனைசேஷனில் ஆர்கன் லெவல் சிஸ்டம் ஆஃப் பாடி ஆர்கனைசேஷன் தே எக்ஸிபிட் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைலேட்ரல் சிமெட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தே ஆர் ட்ரைப்ளோபிளாஸ்டிக் மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் அண்ட் சீலோமேட் அனிமல்ஸ். பாருங்கள், அவங்க வந்து ட்ரைப்ளோபிளாஸ்டிக்காக, அதுக்கப்புறம் மெட்டாமெரிக்கலி செக்மெண்டடாக, சரிங்களா, அப்புறம் சீலோமேட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களும் அந்த அனலிடாவோட பாடி சர்ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டிங்க்ட்லி மார்க்டு அவுட் இன்டூ செக்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க. இன்டூ செக்மெண்ட்ஸ் ஆர் மெட்டாமியர்ஸ். இங்கே பாருங்களேன், கட்டம் கட்டமாக இருக்குல்ல, இதுதான் மெட்டாமெரிஸ், மெட்டாமியர்ஸ் ஆர் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே வரிசையாக கட்டம் கட்டமாக இருக்குல்ல, இதை தான் சொல்லுவாங்க, மெட்டாமியர்ஸ் ஆர் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஹென்ஸ் அதனால தான் அந்த ஃபைலம் நேமு அனலிடா அப்படின்னு கிடச்சிருக்கு. ஏன்னா லத்தீன் மொழியில் அனலிடா அப்படின்னா லிட்டில் ரிங், சின்ன வளையம், லிட்டில் ரிங் அப்படின்னு அர்த்தமாக அனலுவஸ். சரிங்களா? அனலிடா அப்படின்னா லத்தீன் மொழியில் சின்ன ரிங்குன்னு அர்த்தமாக, அதனால தான் இந்த பேர் வந்துச்சு. எதுக்காக? மெட்டாமிரிசம், மெட்டாமியர்ஸ் ஆர் செக்மெண்ட்ஸ், அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா தே பொசஸ் லாங்கிட்யூட்னல் லாங்கிட்யூட்னல் அண்ட் சர்க்குலர் மசில்ஸ். மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங்கிட்யூட்னலாகவும் சர்க்கிளாகவும் இருக்கும். லாங்கிட்யூட்னல் அப்படின்னா இந்த கட்டம் இப்படி 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 போயிட்டே இருக்குல்ல, பிரிவு பிரிவு பிரிவாக இந்த கோடு கோடு கூட போயிட்டு அந்த கேப்பில் மசில்ஸ், இங்கே ஒரு மசில், இங்கே ஒரு மசில், இங்கே ஒரு மசில், இப்படி மசில் மசிலாக இருக்குல்ல, சர்க்குலர் மசில்ஸ் லாங்கிட்யூட்னலாக இருக்குது. இதுதான் லோகோ மோஷன், அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? அப்புறம் அக்வாட்டிக் அனலிட்ஸ், அதாவது நீரில் வாழ்கிற அனலிட்ஸ் லைக் நிரைஸ். சரிங்களா? நீரில் வாழ்கிற அனலிட்ஸ் லைக் நிரைஸ் பொசஸ் லேட்ரல் அப்பண்டேஜஸ் அண்ட் பெராபோடியா அப்பண்டேஜஸ் பேரப்போடியா விச் ஹெல்ப் இன் ஸ்விம்மிங் அப்படின்றாங்க. ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அக்வாட்டிக் அனலிட்ஸ் லைக் நெரைஸ் அப்பண்டேஜஸும் பேராபோடியாவும் இருக்குது அதில். எதுக்குன்னா நீந்துறதுக்கு, ஸ்விம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நிமிஷம் இருங்க, அது இமேஜ் கிடச்சா நான் காமிக்கிறேன். இதுதான் பாருங்கள், இந்த எக்ஸ்ட்ரா உறுப்பு இருக்குல்ல, இந்த கால் இருக்குல்ல, சரிங்களா, இந்த கால் இதுதான் அப்பண்டேஜஸ். அதுக்கப்புறம் வந்து பேராபோடியாங்கிறது இந்த எக்ஸ்ட்ரா கால் மாதிரி, இந்த துடுப்பு மாதிரி இருக்குல்ல, இதுதான் பேராபோடியா. இது வந்து இந்த கால் மாதிரி இருக்கிறது தான் துடுப்பு மாதிரி இருக்கிறதும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீந்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்பண்டேஜஸ் பேராபோடியா பார்த்தோம். அப்புறம் ஏ க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோஸ்டு சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ரிடியா, நெஃப்ரிடியா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து எதுக்குன்னா ஹெல்ப்ஸ் இன் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன் அப்படின்றாங்க. நெஃப்ரிடியா வந்து ஹெல்ப்ஸ் இன் ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். எக்ஸ்க்ரீஷன் தான் உங்களுக்கு தெரியும், கழிவுகளை வெளியேற்றுறது. ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பாடியோட ஃப்ளூயிட்ஸையும் எலக்ட்ரோலைட்ஸையும் பேலன்ஸ் பண்ணுறது தான் ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பாடியோட ஃப்ளூயிட்ஸையும் எலக்ட்ரோலைட்ஸையும் பேலன்ஸ் பண்ணுறது ஆஸ்மோ ரெகுலேஷன் சொல்லுவாங்க. அந்த வேலையை பண்ணுறது நெஃப்ரிடியா. சரிங்களா? நெஃப்ரிடியா எப்படி இருக்கும்னா ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெஃப்ரிடியா வந்து இந்த இடத்துல இருக்க பாருங்கள், இதுதான் நெஃப்ரிடியா. ஓகேவா? இப்போ மறுபடியும் மேப்புக்கு நம்ம லெசனுக்கு வந்துடலாம். சரிங்களா? நியூரல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் பேர்டு கேங்க்லியா, பேர்டு கேங்க்லியா அல்லது கங்லியான். நியூரல் சிஸ்டம் அதோட நரம்பு மண்டலம் கன்சிஸ்ட் ஆஃப் பேர்டு கங்க்லியான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா இப்படி இருக்கும்,
இங்கே பாருங்களேன் செரிபரல் கங்லியா இங்கே இருக்கு பாருங்கள் கங்லியா சப்ஃபாரிங்கியல் சப்ஃபாரிங்கியல் கேங்லியான் செரிபிரல் கேங்லியா இந்த வாய்க்கு பக்கத்திலே மவுத்துக்கு பக்கத்திலே இருக்குல்ல இதுதான் சொல்கிறாங்க என்னான்னு சொல்கிறாங்க பேர்டு கேங்லியா கனெக்டட் பை லேட்ரல் நர்வ்ஸ் டு ஏ டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு டு ஏ டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு கூட நர்வ் கார்டு கூட டபுள் வென்ட்ரல் நர்வ் கார்டு கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றாங்க மறுபடியும் பாருங்கள் இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்துடும் நெரைஸ் வந்து அக்வாட்டிக் ஃபார்மில் இருக்கும்போது டையோஷியஸ் அதாவது ஆண் பெண் தனித்தனியாக இருக்கும் அதே சமயம் எர்த்வாம்ஸ்க்கும் லீச்சஸ்க்கும் ஆண் பெண் தனித்தனியாக இருக்காது ஒரே ஒரு ஒரே உயிரினத்திலே இருக்கும் ஆண் பெண் ஒரே விலங்கிலே இருக்கும் ஒரே ஒரு அனலிட்ஸ்லேயே இருக்கும் ஸோ ரீப்ரொடக்ஷன் இஸ் செக்ஷுவல் அப்படின்றாங்க ரீப்ரொடக்ஷன் வந்து செக்ஷுவலுங்கிறாங்க எக்ஸாம்பிள் வந்து நெரைஸ் எர்த்வாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளட் சக்கிங் லீச் எர்த்வாம் பிளட் சக்கிங் லீச் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து அனலிடா ஓகேவா அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபைலம் ஆர்த்ரோபோடா ஃபைலம் ஆர்த்ரோபோடா அதாவது ஆர்த்ரோஸ் ஆர்த்ரோஸ் அப்படின்னா ஜாயிண்ட்டு போடா அப்படின்னா அப்பண்டேஜஸ் ஆர்த்ரோஸ்னால் ஜாயிண்ட்டு போடா அப்படின்னா அப்பண்டேஜஸ் அதாவது நம்ம அப்பண்டேஜஸ்னால் என்ன பார்த்தோம் எக்ஸ்ட்ரா காலு இதெல்லாம் வருதில்ல அதுதான் அப்பண்டேஜஸ் அப்படின்றோம் ஸோ ஃபைலம் ஆர்த்ரோபோடா பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் அனிமேலியா அனிமேலியாவிலேயே லார்ஜஸ்ட் ஃபைலம் அப்படின்றாங்க இதில் தான் இன்செக்ட்ஸ் இருக்குது பூச்சிகள் இருக்குது சரிங்களா ஃபைலம்லேயே லார்ஜஸ்ட் அப்படின்னா ஆர்த்ரோபோடா தான் இதில் தான் பூச்சிகள் இருக்குது ஓவர் 2/3 ஆஃப் ஆல் நேம்டு ஸ்பீசிஸ் ஆன் அர்த் ஆர் ஆர்த்ரோபோட்ஸ் அதாவது பெயர் வைக்கப்பட்ட உயிரினங்களில் 2/3 ஆர்த்ரோபோட்ஸ் தான் சரிங்களா உயிரினங்கள்லேயே பொறுத்த வரைக்கும் உலகத்தில் உயிரினங்களில் பெயர் வைக்கப்பட்ட உயிரினங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2/3 ஆர்த்ரோபோட்ஸ் தான் பூச்சிகள் தான் சரிங்களா தே ஹாவ் ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் ஓகேவா ஆர்கன் சிஸ்டம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் தே ஆர் பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் கிளியரா பைலேட்ரலி சிமெட்ரிக்கல் ட்ரைக்ளோபிளாஸ்டிக் அப்புறம் செக்மெண்டட் சிலோமேட் இது எல்லாமே அவங்க அந்த பாடி அவங்களோட பாடி வந்து ஆர்த்ரோபோட்ஸோட பாடி கவர்டு பை சைத்தினோஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் சரிங்களா ப்ரொனன்சியேஷன் சைத்தின் சித்தின் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க நமக்கு எக்ஸாமுக்கு தெரிஞ்சால் போதும் சரிங்களா சைத்தினோஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் அது என்னது அப்படின்னா இதுதாங்க அந்த வண்டுவோட எடு அந்த ஓடுலாம் பார்த்திங்கன்னா ஹார்டாக இருக்கும்ல வண்டோட மேல் பிறக்கிற ஓடுலாம் ஹார்டாக இருக்கும்ல அதை தான் சொல்கிறாங்க சைத்தின் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதை தான் வந்து சைத்தின் அப்படின்னு சொல்கிறாங்க சைத்தினோஸ் எக்ஸோஸ்கெலிட்டன் அது த பாடி கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட்டு தோராக்ஸு அப்டமன் இதெல்லாம் வந்து இருக்குது இந்த பாடி கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட்டு தோராக்ஸு அப்டமன் இதெல்லாம் இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தி ஹவ் ஜாயிண்டட் அப்பண்டேஜஸ் அது நம்ம பார்த்துட்டோம் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன்ஸ் வந்து கில்ஸு புக் கில்ஸு புக் லங்ஸு ஆர் ட்ரக்கேயில் சிஸ்டம் அதாவது அவங்க மூச்சு விடுற அந்த ஆர்கன்ஸ் வந்து கில்ஸு புக் கில்ஸு புக் லங்ஸு இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்றாங்க இப்போ வந்து புக் கில்ஸ் புக் லங்ஸ் அப்படின்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கில்ஸ் அப்படின்னா வெளியில் இருக்கும் லங்ஸ் அப்படின்னா உள்ளே இருக்கும் அவ்வளோதான் புக்கு மாதிரி ஷேப்பில் இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வச்சிங்களேன் இங்கே பாருங்கள் இப்படி இருக்கும் புக்கு மாதிரி ஷேப்பில் இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டைப்பில் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து ஓப்பன் டைப்பில் சென்சாரி ஆர்கன்ஸ் லைக் ஆண்டனா ஐஸ் ஐஸ் இருக்கும் ஸ்டாட்டோசிஸ்ட் ஆர் பேலன்சிங் ஆர்கன்ஸ் இதெல்லாம் இருக்குது எக்ஸ்க்ரீஷன் எப்படி நடக்குது அப்படின்னா மால்பிஜியன் டியூபிள்ஸில் நடக்குது தி ஆர் மோஸ்ட்லி டையோஷியஸ் அது நம்ம பார்த்துட்டோம் டையோஷியஸ்னால் என்ன ஆண் பெண் தனித்தனியாக இருக்கும் ஃபெர்டிலைசேஷன் யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் தான் தி ஆர் மோஸ்ட்லி ஓவிபேரஸ் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மேபி டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ரெண்டு வகையிலுமே நடக்கலாம் ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்துட்டிங்கன்னா எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ் லைக் ஹனிபி சில்க் வார்ம் லேக் இன்செக்ட் அது என்ன எக்கனாமிக்கலி இம்பார்ட்டன்ட் இன்செக்ட்ஸ் அப்படின்னா அது மூலிமா காசு சம்பாதிக்கிறாங்க ஹனிபி தேனீ வளர்க்குறது சில்க் வார்ம் வைக்கிறதுலாம் பட்டு வளர்ப்பு இதெல்லாம் வந்து சம்பாதிக்கிறாங்கல்ல சரிங்களா அதுக்கப்புறம் வெக்டார்ஸ் அனஃபிலிஸ் கியூலெக்ஸ் ஏடிஸ் இதெல்லாம் வந்து கொசு சரிங்களா மஸ்கிட்டோஸ் அப்புறம் கிரெகரியஸ் பெஸ்ட்டு லோக்கஸ்ட்டு லிவிங் ஃபாசில் இது வந்து கிங் கிராபு இதெல்லாம் வந்து இந்த டைப்பில் வருது இங்கே நமக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளே பார்க்குறோம் வந்து லோக்கஸ்ட்டு பாருங்கள் லோக்கஸ்ட்டு
அதுக்கப்புறம் பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்காங்க, ஸ்கார்பியன் கொடுத்துருக்காங்க, ப்ரான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸாக வச்சுருக்காங்க. ஓகேங்களா, இந்த வீடியோவில் அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.